கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த பரிசுத்த வார மூன்றாவது கூட்டத்திற்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாலிப பிள்ளைகள் நம்மை பாடல்களிலே வழி நடத்துவார்கள். இந்த பாடல் ஆராதனைக்கு முதல் பாடலாக அனைவரும் சேர்ந்து கல்வாரி அன்பை என்ற பாடலை பாடுவோம். பாடல் புஸ்தகத்தின் எண் 178. கல்வாரி அன்பை என்னிடம் வே
15 பலிபீடத்தில் என்ன பாரணி என்ற பாடலை பாடு. Yeah.
பாடலாக சிலுவை நாதர் இயேசுவன் என்ற பாடலை பாடுவோம். Yeah.
கல்வாரி மாமலையோரம் என்ற பாடலை பாடுவோம். Thank you.
ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த தூய கடவுளே, இந்த மகிழ்ச்சியான மனம் நிறைவாக இருக்கின்ற குறிப்பாக எங்களுடைய மீட்பிற்காக இவ்வுலகத்திலே வந்த ஆண்டவரினுடைய பாடுகளை தியானிக்கின்ற நேரமாக எங்களுக்கு இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்தின் மூன்றாம் நாள் கூடுகையிலே நாங்கள் அனைவரும் பங்கேற்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் மெய் போற்றுகிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமில்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் துணை புரியும். மனமாற்றத்தின் காலங்களாக இந்த லெந்து நாட்களும் குறிப்பாக இந்த பரிசுத்த வாரங்களும் இருக்கிறதற்காக நாங்கள் மெய் போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றுருவாக்கத்தையும் மனமாற்றத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அவை இந்த சமூகத்திலே வெளிப்படவும் சமூகம் முழுமையும் ஆண்டவர் விரும்புகின்ற இறையரசின் சமூகமாக மாறுவதற்கு எங்களை தொடர்ந்து அர்ப்பணிக்கவும் துணை புரியும். அதற்கு இப்படிப்பட்ட கூடுகைகள் தொடர்ந்து எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்க இருக்கின்ற திருவசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அதற்கு எங்களுடைய மனங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். புரிந்து கொள்ளுகிறதற்கான இருதயத்தை எங்களுக்கு நீர் தந்தருளும். கேட்கிறவற்றை இருதயத்தில் பதித்து வைப்பதற்கான அருளை தந்தருளும். சாத்தான் எங்களுக்கு வரும்பொழுது அந்த திருவசனங்கள் சாத்தானை எதிர்த்து போராடுகின்றவையாக இருக்க உம் அருள் வேண்டி மன்றாடுகிறோம். இந்த கூடுகை முழுவதும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். வர இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களை விரைந்து எங்களிடத்திலே கொண்டு வர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று 410வது பாடலை பாடுவோம். மலைமான் நதியோ மிகு ஆழ் கடலோ மருள் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. பாடலின் 410 மலைமான் நதியோ. தாக்கும்
அமர்வோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோனா 4 வசனங்கள் 1-11 முடிய. யோனா 4 வசனங்கள் 1-11 வரை. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடிப்போவேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு, நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகவும் அவனை அவனுடைய மன முடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனாவுக்கு மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அறுத்தி போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காட்டை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்றார். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தில் இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்திலே கூடி வந்து இந்த தியான வேளையிலே எங்களை ஒப்படைக்க தந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் நாங்கள் மனம் திரும்புதலை நீர் எதிர்பார்க்கின்ற நாட்களாக இருக்கின்றன. எங்களுடைய மனமாற்றம் ஒரு மிகப்பெரிய சமூக சமய அரசியல் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை யோசியா அரசனுடைய அரசாட்சியின் வரலாற்றிலிருந்து நேற்று நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நாங்கள் சிந்திக்கவிருக்கின்ற திருமறை வசனங்களுக்காக, இந்த மனமாற்றத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி கொண்டு எப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. இப்பொழுதும் என் நாவின் சொற்களும் எங்களுடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக.
எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோனா இறைவாக்கினர் நூல் 4:2 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக அன்போடு கூட இந்த மாலை வேளையிலே வாழ்த்துகிறோம். உங்களை வரவேற்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கமான வழிபாடாக இந்த 2 தியான வேளையை அமைக்காமல் சற்று வித்தியாசமாக சில பாடல்களை பாடி திருமறையை படித்து நீண்ட நேரம் அந்த பகுதிகளை தியானிக்க எடுக்கின்ற முயற்சியாக இந்த முயற்சி அமைந்திருக்கின்றது. ஒருவேளை இதை நீங்கள் நற்செய்தி கூட்டம் என்று அழைத்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் தூய வாரத்தில் இப்படிப்பட்ட ஒழுங்குகள் செய்வது வழக்கம். நற்செய்தி கூட்டம்னா கெஸ்ட் ப்ரீச்சர் வெளியிலிருந்து வரணும். வர வாரம் நீங்களே பிரசங்கம், நற்செய்தி கூட்டத்துக்கும் நீங்களே பிரசங்கம்மா, உங்கள் மூஞ்சியே நாங்கள் எத்தனை நாள் தான் பார்த்துன்னு இருக்கிறது அப்படி கூட நினைக்கலாம். இருந்தாலும் உங்களோடு கூட சில சிந்தனைகளை திருமறையின் அடிப்படையிலே வழக்கமான நம்முடைய திருச்சபையின் நாட்காட்டியின் அட்டவணை ஒழுங்கிலிருந்து வேறுபட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தான் எங்களுக்கு இருக்கின்றன. மற்றபடி வழிபாடுகள், ஞாயிறு வழிபாடுகள், அவற்றுக்கெல்லாம் நமக்கு திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் என்ன தலைப்பில் என்ன அருளை ஆற்ற வேண்டும் என்பது. இப்படிப்பட்ட சிறப்பு கூட்டங்களிலே தான் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக சில பகுதிகளை எடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே வெளியிலிருந்து யாரையும் கூப்பிடாமல் நிலைய கலைஞராக, நிலைய கலைஞர்னால் தெரியும் இல்லை, டிவி ப்ரோக்ராம் ரேடியோ ஸ்டேஷன்லலாம் சில நிகழ்ச்சிகளுக்கு விருந்தினர்களை அழைப்பாங்க. கடைசி நேரத்தில் அந்த கெஸ்ட்டு வராமல் போயிட்டாக்கா நிலைய கலைஞர்களை வச்சு ஒப்பேற்றுவாங்க. ஒப்பேற்றுறேன்னு நினச்சிக்காதீங்க. எனவே நிலைய கலைஞராக அவங்களே அங்கேயே இருக்கிறவங்களே ஆற்றுவார்கள். அதுபோல் உங்களுடைய ஆயராக நானே உங்களோடு கூட இந்த 2 பகிர்ந்து கொண்டேன். 3 நாம் ஒரு தொடர் சிந்தனையிலே இருக்கிறோம். வி ஹவ் பீன் ஸ்டடியிங் கேரக்டர்ஸ். திருமறையிலே சில கதாபாத்திரங்களை படித்து கொண்டிருக்கின்றோம். 1 கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த அன்னை மரியாள், மங்களவாக்கு திருநாளை மையமாக வைத்து அந்த வழிபாட்டில் கடவுளுடைய சித்தத்திற்கு நேராக தன்னை அர்ப்பணித்த, அதுவும் ஒரு விதமான மனமாற்றம், ஒப்பு கொடுத்த அன்னை மரியாளை சிந்தித்தோம். நேற்றைய தினம் யோசியா அரசர் தன்னுடைய மனமாற்றமும் அதனுடைய மரமாற்றத்தினுடைய விளைவாக நாடு மறுமலர்ச்சி பெற்றதையும் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து கடவுளுடைய பரிவிரக்கத்திற்கு நேரான மனமாற்றம் என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட இந்த அருளுரையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரிப்பென்டன்ஸ் டுவர்ட்ஸ் காட்ஸ் கம்பேஷன். கடவுளுடைய பரிவிரக்கம். திருமறையிலே கடவுளுடைய குணாதிசயங்களில் பலவற்றை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் என்று ஒன்று உண்டென்றால் அது கடவுளுடைய மனதுருக்கம். ஆண்டவராகிய இயேசுநாதருடைய ஊழியத்தை பற்றி எழுதுகின்ற நற்செய்தியாளர்கள் அவர் திரளான ஜனங்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதாக கண்டு அவர்கள் மேல் மனதுருகி சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், விளைச்சலோ அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்.
அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படியாக எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆயனில்லாத ஆடுகள் மனதிறக்கம், இயேசுவின் மனதுருக்கம். சுகவீனத்தோடு கூட மக்கள் இயேசுவிடம் வரும்பொழுது அல்லது மக்கள் கொண்டு வரப்படும் பொழுது அங்கே இயேசுநாதர் அவர்களுக்கான அற்புதத்தை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது எது என்றால், இயேசு அவர்கள் மேல் மனதுருகி தன் கையை நீட்டி அவர்களை தொட்டு த கம்பேஷன் ஆஃப் காட் இஸ் த பாயிண்ட் வேர் காட் ட்ரிகர்ஸ் காட்ஸ் ஆக்ஷன் இஸ் ட்ரிகர்ட் ஃபார் ஹீலிங் ஆர் வாட் நாட். ஆண்டவர் சுகப்படுத்துவதற்கும் கடவுள் செயல்படுவதற்கும் அவரை தூண்டுகின்ற வல்லமையான கடவுளுடைய குணாதிசயங்களிலே ஒன்று கடவுளுடைய பரிவிரக்கம், மனதுருக்கம் அல்லது இரக்கம். இந்த யோனா புத்தகத்திலே வெளிப்படுகின்ற கடவுளுடைய பரிவிரக்கத்திற்கு நேராக கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றோம். அதை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக இந்த யோனாவின் புத்தகம் அமைந்திருக்கின்றது. கடவுளுடைய மனதுருக்கம் இரண்டு நிலைகளிலே நம்மில் செயல்படுகின்றது. முதலாவது, நாம் நிற்பதும் நிர்மூலகமாகாதிருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. இட் இஸ் த கம்பேஷனேட் நேச்சர் ஆஃப் காட் தட் வி ஆர் சேவ்டு. நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, மாறாக கடவுளுடைய அளவற்ற கிருபையினாலே, அவருடைய பரிவிரக்கத்தினாலே, அவருடைய மனதுருக்கத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் கடவுளுடைய பரிவிரக்கத்தின் அடிப்படையில் கடவுளுடைய மீட்பை பெற்றவர்களாக இருக்கின்றோம். இது முதல் படி. இரண்டாவது படியிலே கடவுள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவருடைய பரிவிரக்கத்தை அனுபவிக்கின்ற நாம் அந்த பரிவிரக்கத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் எதிர்பார்க்கின்றார். நாட் ஓன்லி வி ஆர் ரெசிபியன்ஸ் ஆஃப் காட்ஸ் கம்பேஷன், பட் வி ஆர் ஆல்சோ ஏஜென்ட்ஸ் ஆஃப் எக்ஸிபிட்டிங் அண்ட் ஷோயிங் காட்ஸ் கம்பேஷன் டு அதர்ஸ். இதுதான் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. யோனாவின் புத்தகம் இந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண நமக்கு உதவி செய்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கின்றது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே சில சிக்கல்கள் இருக்கின்றன. நம்முடைய ஆன்மீக புரிந்து கொள்ளுதலிலே சில சிக்கல்கள். இந்த சிக்கல்கள் என்னவென்றால், அதுக்கு நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், ஆன்மீக நோய். நமக்கு இருக்கின்ற சிந்தனையிலே ஒன்று த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவலிசம், தனி மனித ஆன்மீகம், நான், எனது ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டேன், சரியா, நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லி தன்னை மையப்படுத்திய தன்னுடைய மீட்பை, தனி மனித மீட்பை வலியுறுத்துகின்ற ஒரு ஆன்மீகம். இரண்டாவது, த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிசம், நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். யூத மக்களுக்கு, யூத சமூகத்திற்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு, எண்ணம் என்னவென்றால், நாங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். த தியாலஜி ஆஃப் எலெக்ஷன் அதில் தான் வருது. அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். எங்களோடு கூட கடவுள் சீனாய் மலையிலே உடன்படிக்கை செய்து கொண்டார். வி ஹவ் பீன் எலெக்டட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிசம், நாங்கள் நீங்கள் என்று சொல்லி பிரித்து பார்க்கின்ற, பிறரெல்லாம் மீட்புக்கு உகந்தவர்கள் அல்ல, நாங்கள் கடவுளின் தனி சுதந்திரமாக இருக்கின்றோம், சொத்தாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணம். அஃப்கோர்ஸ் அது இருக்குது, ஆனால் அதற்கும் ஒரு வரைமுறை இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பல தீர்க்கதரிசிகள் உடைத்தெறிந்து கடவுளை அனைத்துலகிற்கும் உரையவராக காட்டுகின்றார்கள். த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் அதர் வேர்ல்ட்லினஸ், நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய ஆன்மீகம் இவ்வுலகு சார்ந்தது அல்ல. எனவே இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அநீதிகளை குறித்தும், துன்பங்களை குறித்தும், பாடுகளை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய குடியிருப்போ, கரெக்டாக சொல்கிறீங்களே, பரலோகம். இதுதான் நமக்கு காலகாலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆன்மீகம். வி ஹவ் பீன் டியூட்டர்ட் இன் மைண்ட், நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக இருப்பதே பரலோகத்துக்கு போகிறதுக்காக மாத்திரம்தான். பரலோகம்னு ஒன்று இல்லைனாக்கா நாம் இங்கே எத்தனை பேர்
ஆன்மீகத்திலே நாட்டமுடையவர்களாக இருப்போம் என்பது ஒரு பெரிய கேள்விதான். இதுதான் நம்முடைய ஆன்மீகத்திலே காணப்படுகின்ற சிக்கல், நம்முடைய ஆன்மீகத்திலே காணப்படுகின்ற ஒரு பழுது நோய், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவலிசம். இதிலிருந்து ஆண்டவர் நம்மை ஒரு கூட்டு ஆன்மீகத்திற்கு அழைக்கின்றார். த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் கலெக்டிவ்னஸ், பிரித்தாளுகின்ற ஆன்மீகத்திலிருந்து ஒரு கூட்டு ஆன்மீகத்திற்கு, அனைவரையும் உள்ளடக்கிய, அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று கருதக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்திற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். கடவுளுடைய அரசு என்பது என்றோ எங்கோ வரப்போகின்ற ஒன்று அல்ல. இன்றே நம் மத்தியிலே நமக்குள்ளே இறைவனுடைய அரசு செயல்படக்கூடிய வலிமை உடையதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். அதனால தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த மன்றாட்டு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதை விட, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அரசை, இறை அரசை இந்த உலகத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும், இறையரசின் மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஆண்டவர் இயேசுவானவர் சொன்னார், கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கின்றது. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ அண்ட் தை கிங்டம் கம். திஸ் இஸ் த ப்ரேயர். எனவே நம்முடைய ஆன்மீகத்திலே இந்த பார்வையிலிருந்து நாம் தெளிவு பெற அழைக்கப்படுகின்றோம். யோனா புத்தகம் இந்த பார்வையை நாம் பெறுவதற்கு துணை புரிகின்ற ஒரு புத்தகமாக இருக்கின்றது. முதலாவதாக இந்த யோனா என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நாம் சற்று புரிந்து கொள்வோம். யார் இந்த யோனா? ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய திருப்பணி வாழ்க்கையிலே மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு இறைவாக்கினராக இந்த யோனா அமைந்திருக்கின்றார். யோனாவின் அடையாளமே அல்லாமல் வேறே அடையாளம் உங்களுக்கு அருளப்படவில்லை. இயேசுவின் திருப்பணிகளை நற்செய்தியாளர்கள், அதை எழுதியவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள். இயேசுவே ஒரு தீர்க்கரை மேற்கோள் காட்டினார் தன்னுடைய பணிகளில் என்றால் அது யோனா. மத்தேயு 12:40 துவங்கி வருகின்ற பகுதிகளிலே இயேசுநாதர் யோனாவை அடையாளப்படுத்துகின்றார். எதற்காக இயேசுநாதர் அதை அடையாளப்படுத்த? யார் இந்த யோனா? எப்படிப்பட்டவர்? சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசன தொகுப்பிலே, தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய தொகுப்பிலே ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகின்றார். ஒரு சின்ன தீர்க்கதரிசி, அதாவது சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி என்பது நாம் பொதுவாக திருமறையிலே அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கின்ற புத்தகத்தினுடைய அளவை வைத்து சொல்வோம். மைனர் ப்ராஃபெட்ஸ், மேஜர் ப்ராஃபெட்ஸ், ஏசையா, எரேமியா, எசைக்கியல், தானியல் போன்றவர்களை மேஜர் ப்ராஃபெட்ஸ், பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்வோம். காரணம் என்னன்னாக்கா அவங்களுடைய புத்தகங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் சிறிய சிறிய புத்தகங்களாக இருக்கிறதுனால மைனர். அவங்க அதனால் தீர்க்கர்களாக இவர் வந்து சீனியர், அவர் ஜூனியர், இவர் பெரியவர், இவர் சின்ன, அந்த வேரியேஷன் கிடையாது. எனவே தீர்க்கர் 4 அதிகாரங்கள் தான் இவருடைய பெயரிலே அமைந்திருக்கின்றது. 4 அதிகாரம் தான். ஆனால் யோனாவை தெரியாத கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கவே முடியாது. அ வெரி அட்ராக்டிவ் ப்ராஃபெட். சண்டே ஸ்கூல் விபிஎஸ்ல ஸ்டோரிஸ் செலக்ட் பண்ணும்பொழுது நிச்சயமாக 2 வருஷத்துக்கு 1 வாட்டி இல்லை 3 வருஷத்துக்கு 1 வாட்டி யோனா பற்றி ஒரு கதை. நாங்கள் வாலிபனாக இருந்த பொழுது ஒரு சில்ட்ரன் கேம்ப் நடத்துறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் டீச்சர்ஸ், அது வந்து FMBBனுடைய அந்த டேனிஷ் பெட்டில் நடக்கிற வருடாந்திர முகாம், அதில் குழந்தைகள் பகுதிக்கு சில்ட்ரன்ஸ் செக்ஷன், அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக 3 நாளைக்கு கதைகளை எல்லாம் தயாரித்து கொண்டு போனோம். அதில் யோனா ஒரு நாள் நோவா, ஒரு நாள் யோனா, இன்னொரு நாள் வேறொரு நிகழ்வு புதிய ஏற்பாட்டில். யோனான் பேர் சொன்ன உடனே அவ்வளோதான், எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டானுங்க பசங்க. நோவான்னு சொன்ன உடனே எல்லா கதையும் சொல்லிங்க, சேம் காம் யாபேத்த, அவங்க பசங்க முடிச்சு, கதை முடிஞ்சிச்சு, வாத்தியாருக்கு வேலையே கிடையாது. சிறு வயது முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற திருமறை கதைகளிலே, கதாபாத்திரங்களிலே ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருக்கிற சில கதைகளில் யோனாவும் ஒன்று. ஏனென்றால் அதில் இருக்கின்ற அந்த லெஜெண்டரி நேச்சர். எங்கள் டீச்சர்ஸ்க்கு யோனா ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னாக்கா விஷுவல் எய்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கப்பல் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுவாங்க,
ஒரு பெரிய மீன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சிட்டி பேக்ரவுண்டில் நினிவே பட்டணம், விஷுவல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதே போல் நோவா ஸ்டோரி சொல்கிறது, ஒரு பெரிய பேழை மிருகங்கள் ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக, சிங்கம் புலி கரடி யானை கழுத கொக்கு எல்லாமே. ஸோ அழகாக விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற ஸ்டோரிஸ்லாம் சண்டே ஸ்கூலில் நம்ம ஈஸியாக அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக பயன்படுத்துகிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், சிறு வயது முதற்கொண்டு குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காப்பியமாக ஒரு நிகழ்ச்சியாக யோனாவின் புத்தகம் அமைந்திருக்கிறது. வெரி ப்ராமினன்ட் புக், ஒரு ப்ராமினன்ட் ஸ்டோரி இன் த பைபிள். இந்த யோனா யார்? இவருடைய தகப்பன் பெயர் அமிதா என்று சொல்லப்படுகின்றது. யோனா என்ற பெயருக்கு புறா என்பது பொருள், கபடற்றவர். இந்த யோனா தன்னுடைய இனத்தின் மீது தீவிர பற்று கொண்டவர். இனப்பெருமை குலப்பெருமை என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எபிரேயனாக இருக்கின்ற இவர் தன்னுடைய எபிரேய சமூகம் தன்னுடைய எபிரேய அடையாளத்தின் மீது தீவிர பற்று கொண்டவர். கப்பலில் கேட்குறாங்க அவர்கிட்ட, ஐயா நீ யார்? முதலாம் அதிகாரம் 9 வசனத்திலே, உன் வேலை என்ன, எங்கிருந்து வருகிறாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். அவன் எடுத்த உடனே சொல்கிறது, நான் ஒரு எபிரேயன். ஹி வாஸ் வெரி சோ ப்ரவுட் அபவுட் ஹிஸ் ஐடென்டிட்டி ஆஸ் அ ஹீப்ரூ. அது மாத்திரமல்ல, நெஞ்சுரம் பிடித்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனுஷன் இருதயத்திலே மிகவும் உறுதி கொண்டவர். தான் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டும், அது கடவுளே இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்திற்கு தன்னுடைய திட்டத்திற்கு கடவுளை இழுக்க வேண்டும் என்று நினைப்பாரை ஒழிய கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு ரொம்ப ரிலக்டண்ட்டாக கடினமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த யோனாவை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு திண்மையான ஒரு ஆளுமை, எடுத்த முடிவில் மிகவும் பிடிவாதமாக இருக்கின்றவர். அதை மாற்றிக்கொள்ள சொல்லுகின்றவர் கடவுளாகவே இருந்தாலும் அவரிடத்திலும் தன்னுடைய பிடிவாதத்தை காட்டுவதற்கு தயங்காத ஒரு தீவிரமான ஒருவராக காணப்படுகிறவர் இந்த யோனா. இந்த யோனாவை தான் கடவுள் அழைக்கிறார். கடவுள் ரொம்ப லேஸ்பட்டவரே கிடையாது. நீ ரொம்ப மூர்க்கமான ஒரு மனிதனாக இருந்தால் அவரை தான் கடவுள் தன்னுடைய பணிக்கென்று பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கின்றது. முதலாவதாக யோனாவின் அழைப்பு. இந்த யோனாவை கடவுள் தம்முடைய திருப்பணிக்கு அழைத்து அவரிடத்திலே ஒரு பணியை ஒப்படைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒருவரை அழைப்பதன் மூலமாக கடவுள் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளுகின்றார். இரண்டு நிலைகள் கடவுளுடைய அழைப்பிலே யோனாவுக்கு நிகழ்கின்றது. ஒன்று, நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும், கடவுள் யோனாவை அழைத்து யோனாவை நினிவே நகருக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக அனுப்புகின்றார். நினிவே நகரம் என்பது என்ன? நினிவே நகரம் என்பது அசீரியருடைய தலைநகராக இருக்கின்ற ஒரு பட்டணம். யார் இந்த அசீரியர்கள்? நேற்றைய தினம் யோசியாவுடைய ஸ்டோரி சொல்லும்போது சொன்னேன், வடநாடாகிய இஸ்ரவேலரை கைப்பற்றி அவர்களை தங்களுடைய காலனி ஆதிக்கத்திற்கு கீழ் கொண்டு வந்த ஒரு மா பயங்கரமான ஒரு சூப்பர் பவர், ஒரு வல்லரசு அசீரியர்கள். இந்த அசீரியர்கள் இஸ்ரவேலரை சிறைபிடித்ததன் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் மேல் எப்பவுமே ஒரு வெறுப்புணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது. அவர்களை எளிதில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தே ஹேட் அ வெரி நெகட்டிவ் கமோஷன். ஆனால் இந்த நினிவே நகரத்திற்கு, இந்த அசீரியருடைய தலைநகராக இருக்கின்ற இந்த நினிவே நகருக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக யோனாவை கடவுள் அனுப்புகின்றார். பல தீர்க்கர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டார்கள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். பல தீர்க்கர்கள் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தபொழுது அதை ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம் காட்டினார்கள். ஆமோசை நான் பார்க்குறேன், நான் என்னையான் கூப்பிட்றீங்க,
வேற யாரனா அனுப்புங்க, மோசையை பார்க்குறோம், வை மீ, எனக்கு பேச கூட தெரியாது. ஆண்டவரிடத்தில் தயக்கம் காட்டினார்கள். அதே போல எரேமியா, நான் சிறு பிள்ளையாயிற்றே என்று தயக்கம் காட்டின. அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் அழைத்த பொழுது தயக்கம் காட்டினார்கள். யோனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர், தயக்கம் காட்டினார். தயக்கம் காட்டினது மாத்திரமல்ல, கடவுளுடைய திட்டத்திலிருந்து அவர் விலகியும் போனார். யோனாவை அழைத்ததன் மூலமாக கடவுள் நினிவேக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய திட்டத்தை நிறைவு செய்து கொள்கின்றார். அப்படி வழி விலகி போகின்ற யோனாவை கடவுள் தம்முடைய பக்கம் திசை திருப்புவதன் மூலமாக யோனாவை கடவுளுடைய எண்ணத்திற்கு நேராக, கடவுளுடைய இருதயத்திற்கு நேராக யோனாவை மனம் திரும்ப பண்ணுகின்றார். கடவுள் நம்மளையும் பல நேரங்களிலே திருப்பணிக்கு அழைக்கின்றார். அப்படி திருப்பணிக்கு கடவுள் நம்மை அழைக்கும் பொழுது, ஏதோ நாம் முழுவதுமாக தகுதியுடையவர்கள் என்கின்ற நிலையிலே கடவுள் நம்மை அழைப்பதில்லை. நம்மை அழைக்கும் பொழுதே கடவுள் நம்மை தம்முடைய திருப்பணிக்கென்று அவர் ஆயத்தமும் செய்கின்றார். God, while He is calling us for His mission and ministry, many times we say, no, ஏன்னாக்கா நான் இன்னும் தகுதி பெறவில்லை, நான் இன்னும் ஆயத்தம் இல்லை, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும், மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய ஆன்மீகத்தை குறித்து நமக்கு இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையிலே, அல்லது நமக்கு ஏற்கனவே நாம் கொண்டிருக்கின்ற கருதுகோள்களின் அடிப்படையிலே, எண்ணங்களின் அடிப்படையிலே, சிந்தனைகளின் அடிப்படையிலே தயக்கம் காட்டுகின்றோம், திருப்பணியை தட்டி கழிக்கின்றோம், அவற்றிலிருந்து விலகி ஓட முற்படுகின்றோம். ஆனால் கடவுள் நம்மை அழைத்து பயன்படுத்துகின்ற அந்த பயன்படுத்துகின்ற சூழ்நிலையிலே, as he is using us, he is also molding us in ministry. ஊழியத்திலே நம்மை அவர் செதுக்குகின்றவராகவும் இருக்கின்றார், உருவாக்குகின்றவருமாக இருக்கின்றார், நம்மை நெறிப்படுத்துகின்றவராகவும் இருக்கின்றார். திருப்பணி என்பது ரெண்டும் சேர்ந்து நடக்கு. ஒரு பக்கம் கடவுளுடைய திட்டத்தை நம் வழியாக அவர் நிறைவேற்றி கொள்ளுகின்றார், இன்னொரு புறம் அப்படி நிறைவேற்றுதலிலே நம்மையும் அவர் திருப்பணிக்கு தகுதிப்படுத்துகின்றார். யோனா கடவுள் அழைத்தார், அவர் முழுவதும் கடவுளுடைய பணிக்கு தகுதியுடையவர்கள் என்கின்ற நிலையில் அல்ல, தகுதியற்றவராக இருந்தாலும், கடவுளுடைய பார்வை அவருக்கு இல்லாமல் இருந்தாலும், கடவுள் அவரை நினிவே போக சொல்கிறாரு, இவர் எங்கே போகிறாரு, தர்ஷீஸுக்கு போகிறார். கடவுள் ஒரு திசையிலே அவர் அனுப்புகின்றார். தர்ஷீஸ், நினிவே என்பது கிழக்கு திசையிலே இருக்கின்றது, தர்ஷீஸ் என்பது மேற்கு திசையிலே இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறார். கடவுள் எந்த திசையிலே அவர் அனுப்புகின்றாரோ அந்த திசையை விட்டு வேறு திசையில் போகிறார். ஹீ இஸ் கோயிங் இன் அன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்படிப்பட்ட மனநிலை உடையவராக இருக்கின்ற யோனாவை அழைத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய திசைக்கு அவரை இழுக்கின்ற கடவுளாக கடவுளை நாம் பார்க்கின்றோம். யோனாவுடைய தயக்கம் என்ன? கடவுள் எங்கே அனுப்புகின்றார்? போயும் போயும் நினிவேக்கு போய் என்னை அனுப்புகிறாரே. முதலாம் அதிகாரம் 2 வசனத்திலே, நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய், அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி, அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன. 3 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய், நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி. ஆனால் இந்த யோனாவோ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார், ஆனால் ஆண்டவருடைய திசையிலிருந்து வழிவிலகி போகின்றார். An abrupt estrangement from presence of God. கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டாலும் அவருடைய திட்டப்படி பணி செய்வதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளவில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் ஊழியம் செய்யணும்னு ஆர்வமாக இருக்கும். எதுக்கு கோயிலில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க? ஆண்டவருக்காக செய்கிறோம். எஸ் அஃப்கோர்ஸ், ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தை ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்காக செய்கின்ற ஊழியம், ஆனால் ஆண்டவருக்கு பிடித்த மாதிரி செய்யணும். யோனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறாரு, ஆனால் த
தனக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் கூடிய செய்கிறார். நினிவேக்கு போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னாக்கா நான் சொன்னபடி இந்த நினிவே மக்கள் தங்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். இந்த கோபம் ஒரு இஸ்ரவேலனாக எபிரேயனாக அவருக்கு ஏற்கனவே இருக்குது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரொம்ப பிற்காலத்தது, போஸ்ட் எக்ஸிலிக்னு சொல்லுவாங்க, 5-4 கிமு. அதாவது பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நாட்டை கட்டி எழுப்பும் பொழுது யூத இனம் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. சிதறடிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டு யூத இன அடையாளத்தை அவர்கள் தக்க வைக்க முற்படுகின்றார்கள். அது இயேசுவின் காலம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்து கொண்டே இருந்தது. அந்த யூத இனத்தை தக்க வைக்க முற்படுகின்ற பொழுது அந்த காலகட்டத்திலே யோனா இந்த யூத தீவிர பக்தி, கடவுள் பக்தி கூட இல்லை, இனபக்தி அதிகமாக இருந்த நேரத்தில் தான் யோனாவை கடவுள் அழைத்து அசீரியரின் தலைநகராகிய நினிவேக்கு அனுப்புகின்றார். ஒரு யூத எபிரேயனுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயம். தே கெனாட் ஜஸ்ட் லைக் தட் அக்செப்ட் இட். இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கும் நாம் அதை பார்க்குறோம். த ஜூயிஷ் ஐடென்டிட்டி, அதை காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாதவர்கள். எனவே யோனா கடவுளுடைய திட்டத்திலிருந்து வழிவிலகி போகின்றார், கடவுளுடைய சமூகத்திலிருந்து வழிவிலகி போகின்றார். நான் சொன்ன வண்ணமாக கடவுள் அழைத்த திசையிலிருந்து மறு திசைக்கு அவர் விலகி போகின்றார். ஆனாலும் ஆண்டவர் அவரை தம்முடைய திட்டத்திற்கு மீண்டுமாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார். அவரிடத்திலே காணப்பட்ட தன்னுடைய ஒரு அடையாளம், எக்ஸ்க்ளூசிவிஸ்டிக் ஐடென்டிட்டி, பிறரிடத்திலிருந்து தன்னை வேற்றுமைப்படுத்தி கொள்ளும், பிறரை பழித்தீர்க்கும் அசீரியருக்கு நினிவே நகருக்கு பாதுகாப்பு வரக்கூடாது, மனம் மாற்றம் வரக்கூடாது, அவர்கள் காக்கப்படக்கூடாது, அவர்கள் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடாது. He did not want to announce the word of God, proclaim the word of God to Nineveh. நினிவேவுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்ல விரும்பாத யோனா, கடவுளுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்படைக்காமல், கடவுளுடைய சமூகத்திலிருந்து விலகி போகின்ற யோனாவை நாம் பார்க்கின்றோம். கப்பலிலே அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருக்கின்றான். மிகப்பெரிய பயங்கரம் வருகின்றது, கடல் கொந்தளிக்கின்றது, கப்பல் அசைகின்றது. மூழ்கின்ற தருணத்திலே என்னப்பா நடக்குது, எல்லாரும் அவங்கவுங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்றாங்க, யோனாவோ தூங்கின்னுக்குறான். இன்சென்சிட்டிவிட்டி, வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்குது. நம்முடைய ஆன்மீகம் எப்படி இருக்குது தெரியுமா, நம்மை சுற்றி என்ன நடக்குதோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. நம்மை சுற்றி நடைபெறுகின்ற டிஸ்டர்பன்ஸை பற்றி நமக்கு எந்த விதமான கவலையும், அதுதான் எக்ஸ்க்ளூசிவிசம் சொன்னேன் இல்லையா. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வேலை உண்டு, என் உத்தியோகம் உண்டு, என் தொழில் உண்டு, இதுலேயே எக்ஸ்க்ளூசிவிசம். யோனா படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றார். எல்லாம் தட்டி எழுப்புறாங்க, என்னப்பா பண்ணுற, நடக்குது, இவ்வளோ நடக்குது. சீட்டு யோனாவின் பேர் பேரில் விழுகின்றது. நீ யார்ப்பா, எங்கிருந்து வர? யோனா ஒருவருடைய தவறு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாரையும் பாதிக்குது. நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்தில் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் இருக்கிறோம். நோ, அவர் சின் ஆல்வேஸ் அஃபெக்ட்ஸ் அவர் சொசைட்டி, அவர் கம்யூனிட்டி. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், நாம் தனி நபர்கள் அல்ல இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில். வி ஆர் நாட் இண்டிவிஜுவல்ஸ். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றவருடைய நல்லநிலைத்தான் என்னுடைய நலன் முழுமை பெறுகின்றது. நான் நல்லா இருக்க முடியாது தனி மனுஷனா, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நான் நிம்மதியாக நல்லா இருக்க முடியும். நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் நல்லா இருக்க முடியும். நான் மட்டும் நல்லா இருந்தாக்கா அது எந்த விதத்திலும் எனக்கு பயன் தராது. என்னை சுற்றி இருக்கிறவர்கள், நான் வாழுகின்ற சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல நான் செய்கின்ற ஒரு தவறு என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் அது பாதிக்கின்றது.
நான் நல்லவராக இருக்கும் பொழுது அது என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் நல்லவர்களாக அது மாற்ற வேண்டும். அவ்வண்ணமான ஒரு ஆன்மீகம் நமக்கு வேண்டும். ஒருவர் கடவுளுடைய திட்டத்திலிருந்து வலுவிலகி போகும் பொழுது அந்த சமூகமே சின்னாபின்னமாகின்றது. யோனாவின் வழிவிலகலின் மூலமாக அனைவருக்கும் துன்பம் ஏற்படுகின்றது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் யோனாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இஸ் அ மேன் ஆஃப் நெகட்டிவிசம். நான் சொன்னேன், நான் சுற்றி பல அமக்களமே நடக்குது, அமளியே நடக்கிறது, ஆனால் சொர்ண கட்டவனா அமைதியாக கப்பலின் அடித்தட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். உணர்வற்ற நிலை. நான் இருக்கிறத விட சாவறதே மேல். 12 வசனத்தில் சொல்றார், தூக்கி என்னை கடலில் எறிந்து விடுங்கள், இனி ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கிறத விட இல்லாமையே போகலாம். மறுபடியும் 4:8 சொல்லுவார், நான் வாழ்வதை விட சாவதே நல்லது. மனம் திரும்புவதற்கு மனமற்ற யோனா நான் இல்லாமல் போனாலுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். இதுதான் நெகட்டிவிசம். திருத்திக் கொள்ள மனதில்லை. அப்பா வேணாம்ப்பா, இந்த வாழ்க்கையே வேணாம், உன் சவகாசமே வேணாம். நம்மை குற்றப்படுத்துகிறவர்களை அப்புறப்படுத்துகின்ற மனநிலை நெகட்டிவிசம், நெகட்டிவ் ஆட்டிடியூட், எதிர்மறையான எண்ணம். கடைசியில் என்ன நடக்குது? தூக்கி கடலில் போகிறாங்க. மைன் வயிற்றில் மீன் அவரை, ஒரு பெரிய மீன் அவரை விழுங்குகின்றது. மீன் வயிற்றிலிருந்து அவர் ஜபம் பண்ணுறாரு 2 அதிகாரம். அந்த ஜபம் பார்த்தீங்கன்னாக்கா மனம் திரும்புதலுக்கான ஜபம் அல்ல, மனம் திரும்புதலுக்கான ஜபம் அல்ல, அப்பா என் உயிரை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்வு காக்கப்பட்டதற்கான ஜபம். நான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால தான் உங்களை நேற்று வீட்டில் படிச்சுட்டு வர சொன்னேன். எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்களோ தெரியல. 4 அதிகாரத்தையும், இட் வாஸ் அ ப்ரேயர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் காட் ஹஸ் சேவ்ட் இஸ் லைஃப். தன்னுடைய வாழ்க்கையை அவர் காப்பாற்றினார். மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னை கடவுள் காப்பாற்றினார் என்று நன்றி செலுத்துகின்ற ஜபமாக மாத்திரம் அது அமைந்திருக்கின்றது. இப்படி யோனா கடவுளுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறவராக, தன்னுடைய ஆளுமையிலே அதிகமான எதிர்மறையான உணர்வுகளை உடையவராக, தன்னுடைய வாழ்வை நொந்து கொள்ளுகின்றவராக, அனைத்திற்கும் மேலாக மனம் திரும்புதலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாதவராக காணப்படுகின்றார். இந்த யோனாவை கடவுள் எப்படி சந்திக்கின்றார்? 2வதாக, கடவுளும் பிற நாட்டு மக்களும். இந்த பகுதியில், இந்த 4 அதிகாரத்தில் கடவுளோடு கூட பிற நாட்டு மக்கள், யூதர் அல்லாதவர்கள், எபிரேயர் அல்லாதவர்கள், யூதருடைய பார்வையிலே கடவுளுடைய மீட்புக்கு உகந்தவர்கள் அல்ல என்று கருதப்படுகின்ற மக்கள் எப்படி கடவுளிடத்திலே தங்களை உறவுபடுத்தி கொள்ளுகின்றார்கள்? 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தர்சீஷுக்கு போகின்ற கப்பலிலே இருக்கின்ற கப்பல் பயணிகளும், அந்த கப்பலிலே பயணம் செய்கின்ற கப்பல் சிப்பந்திகளும், கப்பலிலே பயணம் செய்கின்ற மக்களும், இந்த 2 கூட்டமான மக்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இவர்கள் யார்? அங்கே சொல்லப்படுகின்றது, அவரவர் தங்கள் தங்கள் கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். இஸ்ரவேலரின் எபிரேய கடவுளாகிய யாவே கடவுளை அறியாத மக்கள், யாவே என்கின்ற கடவுளை அறியாத மக்களாக இருந்தார்கள். யோனாவுக்கும் அவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த அந்த உரையாடலை நாம் பார்க்கும் பொழுது, கடல் கொந்தளிப்பு நின்று போன போதும் இந்த மக்கள் யோனாவை கடலில் தூக்கி எறிவதற்கு மனமில்லாதவர்களாக இருந்தார்கள். 14, 15, 16 வசனங்களை நீங்கள் வாசிங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மக்கள் யோனாவை அறியாதவர்கள், யோனாவின் கடவுளை அறியாதவர்கள். இப்போ யோனா பேரிலே சீட்டு விழுந்தவுடன் அவனை தூக்கி கப்பலில் போடணும், அவங்களுடைய ரெசல்யூஷன் படி. ஆனால் அவங்களுக்கு அவரை கப்பலில் தூக்கி போடுற, கப்பலிருந்து வெளியே தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எப்பா நம்ம உயிர் தப்புனா போதும், இந்த ஆளை கிளாலி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல் ஆளை தூக்கி அவனை தூக்கி போட்டிருப்போம். ஜோக் சொல்லுவாங்கல்ல, 3 பேர் ஏரோப்ளைனில் போயினே இருந்தாங்கன்னா, ஏரோப்ளைனு நிலை தடுமாறிடுச்சு, எப்பா யாருன்னா 3 பேர் இதிலிருந்து
குதிச்சாதான் நம்ம சேஃபாக போக முடியும்னு சொல்லிட்டு பைலட் சொன்னாராம். நாடு பேரெலாம் வேணாம், ஒரு நாடு வந்தாங்க. தன்னுடைய நாட்டை காப்பாற்றுகிற அமெரிக்காக்காரன் வந்தார், ஹெயில் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு வச்சு காப்பாற்றினார் தன்னுடைய நாட்டுக்காக. சைனாக்காரன் வந்தார், சைனாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு அவருக்கு வச்சார். நம்மால் வந்தார், என்ன பண்ணார், ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு தூக்கி போட்டார். நான் தப்பிச்சா போதும், மற்றவனுக்கு எக்கேடனா கேட்டு போட்டோன்ட்டு. இந்த கப்பலில் இருந்த சிப்பந்திகளும் கப்பல் பயணிகளும் யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்தாலும் அந்த யோனாவினால் தான் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று அறிந்திருந்த பொழுதும் யோனாவை கப்பலிலிருந்து தூக்கி வெளியே போடுவதற்கு மனமற்றவர்களாக தயங்குகின்றார்கள். வேற வழி இல்லை, இது கடவுளுடைய திட்டம். அவர்கள் அவரை கடலில் தூக்கி எரிந்து விடுகின்றார்கள். கடல் கொந்தளிப்பு தணிந்தது. 16 அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். யாவே கடவுளை அறியாத மக்கள் யாவே கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். எங்கே செலுத்தினாங்க? கடல்லையா? பலி எங்கே செலுத்த முடியும்? எருசலேமில் தான் செலுத்த முடியும். ஒருவேளை ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து அந்த எருசலேமில் தேவாலயத்தின் புறையினத்தவருடைய முற்றத்திலே யாவே கடவுளுக்கு பலி செலுத்தி இருக்க கூடும். யாவே கடவுளை அறியாதவர்கள் ஆண்டவரின் பக்கம் சேர்க்கப்படுகின்றார்கள். இரண்டாவது கூட்டம் 3 நாம் பார்க்கிறோம். இந்த மீன் யோனாவை நினிவேயில் கொண்டு போய் உமிழ்கின்றது. நினிவே நகரத்திலே யோனா இப்பொழுது இருக்கின்றார். வேற வழி இல்லை, கடவுளுடைய கட்டளைக்கு இப்பொழுது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியான கட்டளை பெற்ற யோனா இப்பொழுது நினிவேயிலே வந்து இறைவாக்கு உரைக்கின்றார். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளிலேயே யோனா ஒரு தனித்துவம் மிக்கவர். எப்படி அவர் தனித்துவம் மிக்கவர்? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் எல்லாமே அவங்க ஊரில் அவங்க நாட்டு மக்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, கடவுளுடைய வார்த்தையை சொன்னாங்க. நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பைபிள் கிடையாது, தீர்க்கருடைய அறிவிப்பு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஹியர் ஓ இஸ்ரேல், ஷமா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டாலுமே போதும், அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்றார். தஸ் சேஸ் த லார்ட், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த வார்த்தையை ஒரு ஆள் சொல்லிட்டாருனாக்கா அவர் தான் தீர்க்கதரிசி. அவரிடத்தில் வந்து மக்கள் நிற்பார்கள், இவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற இறைவாக்கினர் என்று சொல்லி. இஸ்ரவேலில் இருக்க இறைவாக்கினர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அது வடநாடாகவோ தென்னாடாகவோ இருக்கலாம், ஒரு சிலர் வேறு நாடுகளுக்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை உரைத்தார்கள். எசேக்கியேல் போன்றவர்கள் எங்கே பாபிலோன் சிறையிருப்பிலே இருந்தபொழுது, பாபிலோன் சிறையிருப்பிலே அவர்களுக்கு வேறு நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கின்ற இஸ்ரவேல் மக்களுக்குத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் எல்லாம் உரைத்தார்கள். இஸ்ரவேலின் அனைத்து தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள். ஆனால் யோனா மாத்திரம்தான் இஸ்ரவேலின் தீர்க்கன், இஸ்ரவேலில் அல்லாத பிற இனத்தவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்ட ஒருவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கின்றோம். புற இனத்தவருக்கு என்னுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி சவுலாகிய பவுலாக மாறிய சவுலை பற்றி ஆண்டவர் வாக்குரைக்கின்றார். அப்போஸ்தலர் 9 பார்க்குறோம். அ ப்ராஃபெட் டு அ ஃபாரின் நேஷன், அ ப்ராஃபெட் டு ஜென்டைல் கம்யூனிட்டி. ஆண்டவர் யோனாவை தனித்துவமிக்க ஒரு தீர்க்கனாக தெரிந்து கொள்ளுகின்றார். ஆனால் இந்த யோனாவு தன்னுடைய அந்த மன அழுத்தம், நெஞ்சுரம், அந்த பிடிவாதம், தன்னுடைய இனத்திற்கு விரோதமாக செயல்பட்ட இந்த மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடாது, கடவுளுடைய மனமாற்றம் இவர்கள் மேல் வரக்கூடாது என்கின்ற உள்ளத்தோடு எண்ணத்தோடு அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கான அறிவிப்பை அவர் மேற்கொள்ளாமல் நினிவே மக்களுக்கு யோனா அறிவித்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நாடு அழிந்து போகும். வாசிங்களாமா?
மூன்றாம் வசனம், ரெண்டாம் வசனம், மூணாம் வசனம், மூன்றாம் அதிகாரம் 2-3. இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். He announced the message of destruction. He did not announce the message of repentance. மனம் திரும்புங்கள் என்கின்ற செய்தியை அறிவிக்காமல் நினிவே அழிக்கப்படும் என்கின்ற அழிவின் செய்தியை அறிவிக்கின்றான். This is again an attitude of நெகட்டிவிட்டி, எதிர்மறையின் எண்ணத்தின் வெளிப்பாடாக இந்த அறிவிப்பும் அமைந்திருக்கின்றது. திருமறையின் செய்தி, ஆண்டவருடைய வார்த்தை அழிவின் எச்சரிப்பு, அழிவுக்கான எச்சரிப்பின் வார்த்தை மாத்திரமல்ல, அது மனம் திரும்புதலுக்கு அழைக்கின்ற வார்த்தையாகவும் இருக்கின்றது. ஆண்டவர் அழிவை அறிவிக்கின்றவர் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அழிவை அறிவித்து பயமுறுத்தி கிறிஸ்தவர்களாக மாத்துறதில்ல, கடவுள் அன்புள்ளவர், அன்புள்ள கடவுளிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பது தான் கிறிஸ்தவ நற்செய்தியினுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை. எனவே இறைவாக்கினராக அவர்களுக்கு மனமாற்றத்தை அறிவிக்காமல் அழிவை மாத்திரமே அவர் அறிவித்தார். ஏனென்றால் இது அழிய வேண்டும் என்பது யோனாவின் மனவிருப்பமோ என்று நாம் யோசிக்க தோன்றுகின்றது. ஆனால் விளைவு என்ன? மக்கள் அனைவரும் மனம் திரும்புகின்றார்கள். There is a great revival. போதுமா வாஸ்தது? There is a great revival. ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுகின்றது, ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுகின்றது. நினிவே நகரத்தின் மக்கள் கடவுளுடைய செய்தியை கேட்டவுடன் அதை நம்பி எல்லாரும் உபவாசம் இருக்கின்றார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து மனமாற்றத்திற்கு தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் உபவாசம் இருந்து மனம் திரும்பினார்கள். இந்த செய்தி அரசனுக்கு அறிவிக்கப்படுகின்றது. 6-ஆம் வசனத்திலே அரசன் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அரசனும் தன்னுடைய அரியணையை விட்டு இறங்குகின்றான், தன்னுடைய அரச உடையை களைந்து விடுகின்றான், சாக்கு உடை ரட்டுடுத்தி கொள்ளுகின்றான், சாம்பலின் மீது உட்கார்ந்து மனம் திரும்புகின்றான். தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ரிவைவல், நேஷனல் ரிப்பன்டன்ஸ். நாடு முழுவதும் மனமாற்றத்திற்கு உட்படுகின்றது. ரிப்பன்டன்ஸ் என்று சொன்னால், மனமாற்றம் என்று சொன்னால், நான் இருக்கின்ற நிலையிலேயே மனம் மாற முடியாது, நான் இருக்கின்ற வண்ணமாகவே மனம் மாறுவது அல்ல, நான் இருக்கின்ற நிலையை விட்டுவிட்டு என்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு இறங்கணும். அரசன் அரியணையிலிருந்து இறங்கினார், தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்தான், அரச உடைகளை களைந்து விட்டான். கிவிங் அப் த ஸ்டேட்டஸ், கிவிங் அப் தி ஐடென்டிட்டியா, தன்னுடைய அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் விட்டு விட்டான், தன்னுடைய அடையாளத்தை விட்டுவிட்டு எளிமையை எடுத்து கொண்டார், தாழ்மையை தரித்து கொண்டார். ரட்டுடுத்துதல் என்பது எளிமைக்கு அடையாளம், சாம்பலிலே அமர்தல் என்பது மன வருத்தத்திற்கும் எளிமைக்கும் தாழ்மைக்கும் அடையாளம். எளிமையையும் தாழ்மையையும் ஏற்றுக்கொண்டான். தன்னை துறந்து கடவுளை திட்டத்திற்கு மனமாற்றத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் இயேசுவானவர் தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். மத்தேயு 16:24, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிவிங் அப் ஒன் செல்ஃப் அண்ட் டேக்கிங் அப் த கிராஸ், தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்தல், தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தல், தன்னுடைய அந்தஸ்தை விட்டு கொடுத்தல், எளிமையை ஏற்றுக்கொள்ளுதல். மனம் திரும்புகின்ற மக்களை மன்னிக்கின்ற கடவுள். மக்களின் மனம் திரும்புதல் கடவுளின் மனதை மாற்றுகின்றது.
இறையிலேயே மிக உன்னதமான ஒரு இறையல் அதுதான். கடவுள் எப்பவுமே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆனால் இந்த கடவுள் என்ன பண்ணிட்டார், மாறிட்டார். தான் அழிக்க வேண்டும் என்று நினைத்த கடவுள் அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். 10 வசனம் வாசிங்க. இல்லைம்மா, 3:10. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார், அவர்கள் தீய வழிகளை நின்று மனஸ்தாபப்பட்ட கடவுள். நாம பேசிட்டு இருக்கிறது நம்ம மனஸ்தாபத்தை பற்றி பேசினுகிறோம், இந்த கடவுள் மனஸ்தாபப்படுறார். கடவுள் மனஸ்தாபப்படுகின்ற, ஐயோ மனம் மாறிட்டாங்களப்பா, இவங்களை போய் நான் அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் திட்டமிட்டிருந்தேனே, மனஸ்தாபப்பட்டு அதை செய்ய அவர் நினைத்திருந்ததை மாற்றிக்கொண்டார். வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், சங்கீதம் 14:145-18, தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். யாராக இருந்தாலும் சரி, தன்னிடத்திலே மன வருத்தத்தோடு கூட திரும்பி வருகின்றவர்களை ஆண்டவர் தயாள குணத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ரெண்டு கூட்ட மக்கள், இஸ்ரவேலின் கடவுளாகிய யாவேயை அறியாதவர்கள், கப்பல் பயணத்தில் இருந்த கப்பற் சிற்பந்திகள், கப்பலிலே பயணித்த தர்ஷீஸ் நகர மக்கள், அவர்கள் இந்த கடவுளிடத்தில் திரும்புகின்றார்கள். யோனாவின் செய்தியை கேட்டு மனம் திரும்புகின்ற நினிவே நாட்டு மக்கள் கடவுளுடைய சமூகத்திலே திரும்புகின்றார்கள். கடவுள் யோனா பக்கத்தில் இப்பொழுது நிற்கவில்லை, எங்கே நிற்கிறாரு, இந்த மக்கள் பக்கத்தில் நிறுத்துகின்றார். யார் இந்த மக்கள்? கடவுளை அறியாதவர்கள். யோனாவின் பார்வையிலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நம்முடைய பார்வையிலே நகரத்துக்கு நரகத்துக்கு போக வேண்டியவங்க, எரிகின்ற தூள் தீச்சுளையிலே போட்டு கொளுத்தப்பட வேண்டியவர்கள். தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவிசம். கடல் குமுறும் கரை உடையும் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை, வாக்குமாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும், நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். திஸ் இஸ் தியாலஜி ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிசம். ரொம்ப நல்ல பாட்டு தான், சாம் கமலேசன் ஐயா பாடின பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்கின்ற இறையியல் சிக்கல் இதுதான், இந்த உலகமெல்லாம் அழிஞ்சிரும், நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன். இல்லைங்க, உலகம் அனைத்தும் மீட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்னும் பொறுமையாக இருக்கின்றார். சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் உலகம் அனைத்தும் மீட்கப்பட வேண்டும், அவர் தாமதிக்கின்றார் என்று பலர் நினைக்கின்றது போல அவர் தாமதியாமல் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று அவர் பொறுமையாக காத்திருக்கிறார் என்று பேதுரு சொல்லுகின்றார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த மக்கள் மனம் திரும்பும் பொழுது கடவுள் தானும் மனம் திரும்புகின்றவராக இருக்கின்றார். அங்கேதான் கடவுளுடைய பரிவிரக்கம் வெளிப்படுகின்றது. 3வதாக, யோனாவின் பிடிவாதமும் கடவுளின் பரிவிரக்கமும். ரிலக்டன்ஸ் ஆஃப் ஜோனா அண்ட் கம்பேஷன் ஆஃப் காட். 1வது சொன்னேன், யோனாவினுடைய அழைப்பு. 2வது, கடவுளும் பிற இனத்து மக்களும். இப்பொழுது பிடிவாத யோனாவும் மனதுருக்கம் கொள்ளும் கடவுளும். 4வது அதிகாரம் இப்படி துவங்குகின்றது, 10வசனம் 3:10 வாசிக்கிறேன். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை கடவுள் அனுப்பவில்லை, ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை, அவர் கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். கடவுளுடைய மனமாற்றம் யோனாவுக்கு பிடிக்கவில்லை. அகெயின் அன் ஆட்டிடியூட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிசம். நான் வேறு அவர் வேறு, அவர்கள் அழிய வேண்டும் என்று மட்டுமே நினைத்த
யோனா அவர்கள் மனம் மாறி அவர்களுக்கு தான் சொன்ன வார்த்தை பொய்த்து விட்டதே என்று மனம் கசந்து மனதுருக்கம் கொள்ளுகின்றார். கொஞ்சம் மனசு கஷ்டம் அவருக்கு. ஏன்னாக்கா நான் சொன்னது என்ன ஆயிடுச்சு, இப்போ பொய்யாயிருச்சு. தீர்க்கன் சொன்ன வார்த்தை பொய்த்து போயிற்று, கடவுள் மனம் மாறிவிட்டார். எனவே இப்பொழுது யோனாவுக்கு கடவுள் மேல் கோபம். யோனா கடவுள் மனம் மாறியதை விரும்பாமல் நகரத்தை விட்டு அப்புறப்பட்டு தூர போய் அவர் ஒரு டென்ட் அடித்து அங்கே உட்காந்துட்டார். ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டு அந்த கூடாரத்திலே அவர் இருக்கின்றார். அந்த கூடாரத்திலிருந்து இந்த நகருக்கு என்ன நடக்கிறது, அதனுடைய அழிவை பார்க்க வேண்டும் என்று அவளோடு கூட காத்திருக்கின்றார். வெயிலின் உஷ்ணம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடவுள் அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த பாடம் தான் ஒரு ஆமணக்கு செடி முளைப்பிக்க செய்கின்றார். அந்த ஆமணக்கு செடி வளர்ந்து ஒரே நாளில் வளர்ந்துருச்சு. பொழுது விடிஞ்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இதமாக இருக்குது அது. அந்த இதமான ஒரு சூழ்நிலையிலே மகிழ்ச்சியோடு கூட இருக்கின்றார். ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் அ டெம்பரல் ஜாய். ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சியிலே திருப்தி கொண்டு அதிலே அவர் இருக்கும் பொழுது இப்பொழுது கடவுள் அவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கின்றார். இரவிலே ஒரு புழு அந்த செடியை அரித்து அது காய்ந்து போகிறது. உஷ்ணம் மறுநாள் ஏறுகின்றது, வெயிலின் கொடுமை தாக்குகின்றது. இப்போ மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இந்த கடவுள் இப்படி தான், இவரோடு கூட நான் மல்லு கட்டுறதை விட நான் வாழ்வதை விட சாவதே மேல். அ மேன் ஆஃப் நெகட்டிவிட்டி. பாருங்களேன், எத்தனை வாட்டி நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவணும். கடவுளுடைய மீட்பையும் கடவுளுடைய பரிவிரக்கத்தையும் புரிந்து கொள்ளாத எவரும் தன்னுடைய சிந்தனையிலே எதிர்மறையான உணர்வுகளோடே தான் இருந்து கொண்டிருக்க முடியும். When you repent towards God's compassion, கடவுளுடைய அந்த பரிவிரக்கத்திற்கு நேராக திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. யோனா மக்களுடைய மனம் திரும்புதலிலும் கடவுளுடைய மீட்பிலும் அவர் கனெக்ட் ஆகியிருந்தார்னாக்கா அவர் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார், சந்தோஷமாக இருந்தார். இந்த கடவுள் அழிப்பேன் என்று சொல்லா சொன்னவர் அழிக்காமல் விட்டுவிட்டாரே, வாழ்வு கொடுத்தாரே என்று சொல்லி மகிழ்ந்திருப்பார். ஆனால் அதை விட்டுட்டு நான் சொன்னது நடக்கலைன்னு சொல்லிட்டு நொந்து போய் நான் இருப்பதை விட சாவதே மேல் என்று சொல்லி என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று நகரத்தை விட்டு வெளியேறுகின்றார். மனமாற்றத்திற்கு உடன்படாத யோனா, கடவுளுடைய பரிவிரக்கத்திற்கு உடன்படாத யோனா நகரத்தை விட்டு வெளியேறுகின்றார். இப்பொழுதும் அவர் கடவுளுடைய மனதை புரிந்து கொள்ள முற்படாமல் தன்னுடைய அழிவையே அவர் விரும்புகின்றார். இப்பொழுது கடவுள் யோனாவிடத்திலே பேசுகின்றார். த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதையிலே கடைசி, இந்த நிகழ்ச்சியிலே கடைசி சாப்டர், கடைசி சம்பவம். கடவுள் யோனாவோடு கூட இடைப்படுகின்றார். என்ன சொல்கிறாரு, எப்பா இந்த செடி காலையிலே முளைச்சி நைட்டு காஞ்சி போச்சு, ஒரு நாள் தான். இந்த காலையிலே முளைத்து இரவிலே மடிந்து போகின்ற இந்த ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வளவு மனஸ்தாபப்படுகிறாயே, ஆனால் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 அதிகமான மக்களுக்காக அவர்களை படைத்த நான் அவர்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ? என்னுடைய மனதுருக்கத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாதா? இந்த கேள்வியோடு இந்த புத்தகம் முடிகின்றது. இதுக்கு யோனா என்ன பதில் சொன்னார் நமக்கு தெரியாது. என்ன பதில் சொல்லியிருப்பார் தெரியல. இதை படிக்கின்ற, இதை எழுதுகின்ற ஆசிரியர் நம்ம எல்லாரையும் யோனாவாக்கிட்டார். நாம் அனைவரும் யோனாக்கள். ஆண்டவருடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்திலே இருக்கின்றன. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்திய தேசத்தில் இருக்கின்ற பல கோடி மக்களுடைய வாழ்வுக்கும்
அவருடைய மீட்புக்கும் நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இதுதான் கடவுளுடைய பரிவிரக்கத்திற்கு நேராக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. யோனாவின் புத்தகம் மனம் திரும்புதலுக்கு நம்மை அழைக்கின்றது. அந்த மனம் திரும்புதல் ஆண்டவருடைய சிந்தனையை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய பரிவிரக்கத்திற்கு நேராக, மனஸ் துருக்கத்திற்கு நேராக அவருடைய பிள்ளைகளாக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஆம் என்று சொல்லுகின்ற இறை மக்களாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய திருப்பணி நம் மூலமாக நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள். நாளைய தினம் பெரிய வியாழனாக இருப்பதினாலே ஆலயம் கழுவப்பட வேண்டும். ஆகவே ஆலயம் கழுகுகின்ற பணி சரியாக 7 மணிக்கு துவங்கும். ஆகவே நீங்கள் வீட்டிலே இருப்பீர்கள் என்றால் இதில் வந்து பங்கேற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மதிய உணவு நமக்கு இங்கு வழங்கப்படும். ஆகவே சரியாக 7 மணிக்கு இங்கே இருக்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். அப்பொழுதுதான் நாம் மாலை வழிபாட்டிற்கு ஆலயத்தை நாம் ரெடி பண்ண முடியும். ஆகவே அதில் பங்கேற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் நம்முடைய வழிபாடு சரியாக 6:30 மணிக்கு மாலை நடைபெறும். பெரிய வியாழன் கட்டளை வியாழன் வழிபாடாக, திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். அனைவரும் பங்கேற்க அழைக்கப்படுகிறீர்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது காணிக்கை பாடலாக நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களே அது என்ன பாடல் என்று நமக்கு சொல்லுவார்கள். ஆகவே நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலை பாடுவோம். Thank you.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்களிலே உம்முடைய கிருபையும் எங்கள் மேல் நீ வைத்திருக்கின்ற மனதுருக்கமும் எவ்வளவு சிறப்பானது! எங்களுடைய தகுதியை நீர் பார்ப்பீர் என்றால் உமக்கு முன்னதாக நாங்கள் யாருமே நிற்க முடியாது. உம்முடைய பரிவிரக்கம் எங்களை மீட்டிருக்கின்றது. உம்முடைய பரிவிரக்கம் எங்களுக்கு வாழ்வு தந்திருக்கின்றது. அது எங்களுக்கு வளமையை தந்திருக்கின்றது. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கின்றது. ஒரு அந்தஸ்தை தந்திருக்கின்றது. உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அந்தஸ்தையும் அடையாளத்தையும் நாங்கள் உம்முடைய கிருபையினாலே பெற்றிருக்கின்றோம். அதே சமயத்திலே ஆண்டவரே, துன்பத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய பரிவிரக்கத்தையும் கொண்டு செல்லுகின்ற உம்முடைய பணியாளர்களாக வாய்க்கால்களாக நீர் எங்களை பயன்படுத்த விரும்புகின்றீர். எங்களிடத்திலே காணப்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்கள், எங்களை பற்றிய மேட்டிமை, இருமாப்பு, எங்களுடைய ஆன்மீகத்திலே காணப்படுகின்ற சிக்கல்கள், தடுமாற்றங்கள், உம்முடைய சிந்தையை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சிந்தைக்கு உம்மை நாங்கள் உட்படுத்த முற்படுகின்ற அந்த போங்கு எங்களுடைய ஆன்மீகத்திலே தடுமாற்றத்தை கொண்டு வருகின்றது. உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் போகின்ற ஒரு மீறுதலுக்கு நாங்கள் உட்படுகின்றோம். கிருபையாக எங்களை பொறுத்தருளி எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய மனதை புரிந்து கொண்டு, உம்முடைய இரக்கத்தை புரிந்து கொண்டு, உம்முடைய பரிவை நாங்கள் புரிந்து கொண்டு, உம்முடைய திருப்பணியின் திட்டத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை புரிய வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள், குறிப்பாக இந்த பரிசுத்த வாரம், எங்கள் ஆண்டவராக இயேசுவானவருடைய மனதுருக்கத்தின் உச்சபட்சமான ஒரு வெளிப்பாடாக தன்னையே இழந்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாரே, இந்த உலகத்தின் மீட்பை, இந்த உலக மக்களுடைய வாழ்வின் ஈடேற்றத்தை அந்த சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினாரே, நிறைவேற்றினாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த புரிதலையும் இந்த மறுமலர்ச்சியும் பெற்றவர்களாக நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளாக வளர கிருபை செய்யும். இதில் பங்கேற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய மன விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டல்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றித்தார். உம்முடைய கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் ஒத்தாசைக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்பட நாமத்தையும் மீன் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிடத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. உபகாரங்களையும் மறவாதே.
ஸ்தோத்தரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வரக்கடவோம். ஆமென். சிலுவையில்